ஹாய், என் யூடியூப்புக்கு யாரோ செய்வன வச்சுட்டாங்க. நானே வீடியோ போடணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. இப்போதான் சரி, ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவோட வந்து மொபைல் அங்கங்கெல்லாம் வச்சு புதுசா வாங்கினோம். மைக் எல்லாம் மாட்டி இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி உட்காந்துருக்கேன். பக்கத்து வீட்டுல போர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சவுண்ட் அப்படியே உர்ன்னு வீடு ஃபுல்லா சவுண்டா இருக்கு. இன்னைக்கு என்னன்னாலும் பரவாயில்லைங்க, நான் எடுத்த முடிவுல தெளிவா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிபிசியில் வேலை கிடைச்சி கிட்டத்தட்ட 5-6 மாசம் பக்கம் ஆகுது. நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ரெகுலரா. ஆனா இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ போடணும்னு தோணுச்சுன்னா, நான் வந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஐ மீன், நான் ஃபர்ஸ்ட் நின்றுட்டு இருந்தேன், அக்கா பேக கொடுங்கக்கான்னு வாங்கி அவங்க மடியில வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பக்கத்துல நான் போய் உட்காந்துருந்தேன். நல்லா வாயாடி பொண்ணு. ஆனா பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்களாம். காலையில நேரமா போனா நின்றுட்டே இருக்கணும்க்கா, காலையெல்லாம் ரொம்ப வலிக்கும், உட்கார முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா பேசினாங்க. அப்புறம் என்னமா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் பிளஸ் டூ தாக்கா படித்தேன், அதுக்கப்புறம் வீட்டில் படிக்கிறதுக்கு வசதி இல்லைக்கா, நானும் அவங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். இப்போ தீபாவளி வேற வரப்போகுது, ஆயுத பூஜை தீபாவளிக்கெல்லாம் வந்து பயங்கர பிஸியாக போகும், காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுக்கா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இனிமேல் ஸ்டடீஸ் கன்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். நான் வந்து பிபிசியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபாக தம்பட்டை அடிக்கணும்னு நினச்சிருந்தேன். 5 மாதத்துக்கு முன்னாடியே நல்ல கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது காரணம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். பொதுவாக உங்களுக்கே வந்து நான் யூடியூபுக்குன்னு வந்ததுக்கப்புறம் தான் ஓகே கலைவாணினா யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நான் வந்த என்ன சொல்றது, இந்த பிக் பாஸ்ல வந்து கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு அழுகாச்சி டாஸ்க் எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி கிட்டத்தட்ட. பட் அழுகவெல்லாம் மாட்டேன் நான் வந்து எப்பயுமே வந்து சோசியல் மீடியாவில் அழுக மாட்டேன் அப்படிங்கிறது, சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை புதுவெளியிலேயே வந்து அழுக மாட்டேன். ஆனால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் தனியாக உட்காந்து குமுறி குமுறி அழுதுட்டு அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிட்டு மூஞ்சி எங்களை வீட்டு வெளியே வந்துடுவேன். எனக்கும் என் தலைகனிக்கு மட்டுமே இருக்கிற விஷயங்கள் அந்த அழுகாச்சி அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதெல்லாம் அழுதெல்லாம் சீன் போட்டு உங்களெல்லாம் வந்து வயலின் வாசித்து சோகப்பட வைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றது தான், ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்குமே நான் தமிழ் மீடியம் தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நானே வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னால் ஸ்டடீஸை வந்து காலேஜ் வந்து படிக்க முடியலை. ஃபேமிலி சுச்சுவேஷன், நானும் வேலைக்கு போவேன், நானும் வேலையை காப்பாற்றுறேன், என் தோளில் குடும்பத்தை தூக்கி சமக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவரா சீன் எல்லாம் போட்டு அப்பா கிட்டலாம் சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு போய் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு போய் போன வேலையோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா மாதம். என்ன வேலைன்னா மெக்கானிக் ஷெட் இருக்குல்ல, அங்கே வந்து நட்டு போல்ட்டு பொறுக்கி கொடுக்கறது, என்ஜின் ஆயில் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது, அப்புறம் இந்த பெரிய பெரிய பார்ட் எல்லாம் இருக்கும் கார் பார்ட்ஸ்லாம், அதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறது, அந்த மாதிரிலாம் காலிலெல்லாம் போட்டு ரத்தம் எல்லாம் வந்திருக்கு எனக்கு. ஸோ பிளஸ் டூ முடிச்சுட்டு ஃபஸ்ட் நான் அந்த வேலைக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் ஒரு பனியன் கம்பெனிக்கு வந்து ரிசப்ஷனிஸ்டாக போனேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போனோம். நைட்டு 7 மணிக்கு வேலை முடியும், காட்டுக்குள்ளே விழுந்து தனியாக அங்கேருந்து நான் நடந்து வருவேன். எங்கள் அக்காலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், நான் எல்லாம் காலேஜ் போயிட்டு படிச்சுட்டேன்ல, நீ போகவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். வந்து அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்த காரணமே வந்து அப்போ வீடு வந்து கொஞ்சம் கடனில் இருந்துச்சு, வீட்டோட பத்திரம், அதனால அது எப்படியாவது இது பண்ணணும். அப்பா சேல் பண்ணுங்கிற ஐடியாவில் இருந்தாங்க. அம்மா வேண்டாம், நம்ம பொண்ணு வச்சுருக்கோம், சேல் பண்ணிட்டா வாடகை வீட்டிலலாம் போயிட்டு இருக்கிறது, ஒரு காம்பவுண்ட் வீட்டில் போய் ஒரு பொண்ணை வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து சேஃப் இருக்காது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் நானும் அதை வித்ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக வந்து அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அப்பா வந்து அப்போ நல்லா இருந்த காலத்தில் கோவிலில் சீட்டு போட்டு அந்த சீட்டில் வந்து எடுத்து நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் வந்து அவங்க அப்பா இறந்துட்டாங்க, நல்லா படிக்க முடியல, ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியலன்னு அந்த ஏதோ சம்திங் 1,50,000 ஏதோ தெரியல அந்த சீட்டை அப்படியே எடுத்து அந்த பையனுக்கு இந்தாப்பா படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தவர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சுட்டு என் பொண்ணை நான் படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். ஒரு கட்டத்தில் அந்த ஃபீலிங் எல்லாம் பார்த்துட்டு நானும் சரி ஓகே நம்ம வந்து வீராப்பா திரியிறோங்கிற பேரில் அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்பாவை, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடு சேலும் பண்ணிட்டோம். காலேஜ் வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து யூஜி படித்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, நான் மாங்குலாம் எப்பயுமே படிக்க மாட்டேங்க, ஆனால் வந்து எனக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க, யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், நல்லா படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கோல்டு மெடல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் பிஜி வந்து நான் படிச்சு ஆகணும்னு சொன்னாங்க. அப்பா முடியவே முடியாது அப்படின்னாரு. அதுக்கும் விடுவேடா அப்படின்னு சொல்லி போராடி படிச்சு பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஜாயின் பண்ணதுமே வந்து
ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்போ வந்து புதிய தலைமுறை வந்து ஒரு 180 ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் லெவலில் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் அந்த ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ வர்றாங்க. எங்களோட ப்ரொஃபஸர் வந்து கிளாஸில் கொஞ்சம் பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொன்னாங்க. நாங்களும் அங்கே போனோம். எனக்கு சத்தியமாக தெரியாதப்ப ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ போனால் எப்படி வந்து வேலை கிடைச்சா ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால சரி ஓகே போக சொல்கிறாங்க அப்படின்னு நம்மளும் போனோம். அங்கே வந்து நிறைய ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வச்சாங்க. ஃபஸ்ட்டு மைக் பிடிச்ச ஒரு விஷயத்த இருப்போம், உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை இருக்குது அனலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மைக்கை பிடிச்சி பேச சொன்னாங்க. அப்புறம் ஒரு செய்தி எழுத சொன்னாங்க. அப்புறம் ஒரு குரூப்பில் விவாதம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நிறையா வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாமே வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து கோயம்புத்தூரில் அந்த 180 ஸ்டூடெண்ட்ஸ் சம்திங்ல இருந்து ஒரு 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில டாப் 5 செலக்ட் ஆனாங்களே அதுல செலக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சென்னையில வந்து ஒரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ பிளஸ் 2 days வந்து இது ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. இன்டர்வியூ கம் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி அதுலயும் பார்த்து ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோயம்புத்தூர்ல இருந்து வர மாதிரி மற்ற ஜோன்ல இருந்தும் நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க. நானும் அங்க போயிருந்தேன். எனக்கு அடுத்த நாள் வந்து பிராக்டிக்கல் எக்ஸாம் இருந்துச்சு. அதனால என்னால ஒரு நாள் தாங்க நான் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லிட்டே வந்து போயிருந்தேன். அந்த ஒரு நாளும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூவும் பிளஸ் வந்து ட்ரைனிங் எல்லாமே அட்டன் பண்ணியிருந்தேன். சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூக்கி அடுத்த கட்டத்துக்கு போடுறாங்க. அடுத்தது தமிழ்நாடு லெவல்ல ஒரு டாப் 5 or 6 or 7 சம்திங் ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுலயும் செலக்ட் ஆயிட்டேன். அப்பயும் போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் எப்ப ஜாயின் பண்றீங்கன்னு கேட்டாங்க. இல்ல சார் நானும் படிச்சுட்டு இருக்கேன், இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் இயர். அப்புறம் எதுக்குமா இன்டர்வியூ வந்தீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே ஷேமா போச்சு. ஏன்னா எனக்கு அந்த விவரம் தெரியல சீரியஸா. ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க வந்து கேம்பஸ் இன்டர்வியூ போனால் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் பிளேஸ் பண்ணுறது அவனா ஸ்டடிஸ் வேணும் இல்லை வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. பிஜி ஃபைனல் இயர் ஃபைனல் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கோயம்புத்தூரில் லோட்டஸ் நியூஸ்னு சொல்லி ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பித்தாங்க. அதில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சன் டிவியில் ஒரு 2-3 வருஷம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாலிமரில் வேலைக்கு போனேன். அங்கேயும் போய் ஒரு 4 வருஷம் சூப்பராக வேலை செஞ்சேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆதுக்குட்டி நம்ம வயிற்றுல வந்துட்டாரு. அதனால ஆதுக்குட்டிக்காக பார்த்து நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிட்டுங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் வந்து ஓகேம்மா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கம்ப்யூட்டர்லாம் கொடுத்து விட்டு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஆதுக்குட்டி பிறந்தேன். ஆதுக்குட்டி பிறந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து யூடியூப்ல இன்ட்ரடியூஸ் ஆகினேன். இவ்வளோ வந்து நீங்கள் யூடியூப்ல என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து என் லைஃப்ல நடந்தது. கம்மிங் டு தட் கேர்ள், அந்த பொண்ணுக்கு நான் இதை சொன்னேன். நான் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன். பிளஸ் 2 படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக நானும் வேலைக்கு தான் போனேன். அப்போ வந்து டிப்ளமோ அந்த மெர்ச்சன்டைசிங் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பிஜிடிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது இதுன்னு சொல்லி மீன்ஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் அது இதுன்னு சொல்லிட்டு 6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி கிளம்பி பஸ்ஸில் போவேன். சம்டைம்ஸ் பஸ்ஸில் வரும்போது தூக்கம் தூக்கமாக வரும். ஏன்னா காலையில் நேரமாக எழுந்திரிச்சு எல்லா கிளாஸ்க்கும் போயிட்டு வந்து திரும்ப வேலைக்கும் போயிட்டு அவ்வளோ ஹெவியான வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியே நானும் கஷ்டப்பட்டேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கும் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸோ மீடியமோ அதுக்கு ரொம்ப புவரானவங்களுக்கும் மெயின் வந்து படிப்பு தான். அந்த படிப்பை வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையும் நீ வந்து கண்டினியூ பண்ணிவிடு. கரஸ்லையாவது படிச்சிரு, இல்லை வந்து ஏதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படி, இல்லை டிப்ளமோ ஏதாவது கோர்ஸ் படி, படிப்பை மட்டும் விட்டுறாத அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரிங்கக்கா நீங்கள் நல்லா சொன்னீங்கக்கா. எனக்கே இன்ஸ்பிரே என்ன சொல் அது கரெக்டாக அவங்களுக்கு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி சொன்னாங்க. பட் அது பரவாயில்ல, இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ தான் நான் பஸ்ஸில் உட்காந்து யோசித்தேன். அப்போ தான் வந்து இந்த ஜோவிகாவோட பிரச்சனை, அந்த எஜுகேஷன் சம்மந்தமாக ஒரு இது இருந்ததில்ல. அந்த பொண்ணுக்கு எஜுகேஷன் வரல. ஒன்று நிறைய பேர் போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா படிப்பெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, தொழில் இருந்தால் போதும்னு. என்னதான் இருந்தாலும் தொழில் இருந்தாலும் எவ்வளோ வசதி இருந்தாலும் எல்லாமே ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி, ஒரு இயற்கை சீற்றம் வர்ற வரைக்கும் தான். அந்த ஆக்சிடென்ட் படத்தில் கூட சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட இருந்தால் கார்டு இருந்தால் பிடிங்கிக்குவாங்க, வீடு இருந்தால் எடுத்துக்குவாங்க, சொத்து இருந்தால் படிச்சுக்குவாங்க, ஆனால் எஜுகேஷன் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலை காரணமாக ஏதாவது நீங்கள் வந்து படிப்பை கைவிடுறீங்கன்னா அது தப்பு இல்லை. உங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷன், நீங்கள் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து எஜுகேஷனை கன்யூ பண்ணுங்கள். நிறையா ட்ரஸ்ட் இருக்குது. அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அந்த லோனுக்கு ஏன் இப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணுங்கள். அதில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் சைன் நிறைய பேர் இருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போங்க. அங்கே போனீங்கனாலே இந்த மாதிரி நான் இருக்கேன், எனக்கு படிக்கணும், எனக்கு படிக்க ஆர்வம் இருக்குது, வசதி இல்லை, படிக்கும் போதே ஸ்டைஃபண்ட் வர மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஆலோசனை கேளுங்க. அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க.
எக்காரணத்தை கொண்டும் படிப்பை கைவிட்டுறாதீங்க. இப்போ கமிங் டு த ப்ரெசன்ட் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்ல, பிபிசியில ஜாயின் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் வந்து நான் ஒரு நாள் வந்து நானும் எக்காவும் சேர்ந்து, இப்ப பாரு அவளே தான் சாப்புக்குட்டி சத்துமாவுக்கு வறுத்துட்டு இருக்கா, பாவம் அத்தனை பொருள் இருக்கு, அவ்வளோ நேரம் நின்று வறுக்கா, அவளுக்கு கால் வலி வந்துருச்சு இடையில வேற, ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து இது பண்ணிட்டு இருக்கா. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒரு நாள் போய் வறுக்க ஆரம்பிக்கும் போது தான் நான் சொன்னேன், இப்பெல்லாம் வந்து என்ன சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, ஃபேமிலியை ரன் பண்ணிருக்கு, அப்பா நல்லா இருக்கும் வரைக்கும் எதுவும் தெரியல, அவரே எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஒவ்வொரு தடவும் அந்த சட்டையை போட்டு வெளியே போகும்போதெல்லாம் வீட்டுக்கு ஏதாவது வேணுமா அப்படிங்கறது வார்த்தை கேட்காம ஒரு வீட்டை விட்டு வெளியே போனது இல்லை. அப்படி பாத்துக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒப்புட்டு வந்து இந்த வீதியில போகுது வித்துட்டு போறாங்க, ஒப்புட்டுனா போலி சொல்லுவாங்க, அதை வித்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவரு வந்து ஏ ஒப்புட்டு விக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கூட நம்மளால வாங்கி கொடுக்குற அளவுக்கு பஸ் எடுத்து சில்லற எண்ணெய் பார்த்துட்டு உள்ள வச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்து நானும் அக்காவும் வந்து சத்துமாவை வறுக்கும் போதே பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து கரெக்டா எனக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி பிபிசியில வந்து ஒரு இது ஆஃபர் இருக்கு, நீங்க ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பயும் நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெசியூமே அனுப்பினேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ரைட் அப் கேட்டிருந்தாங்க, நான் எப்படி எழுதுறேன் செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதையும் நான் அனுப்பினேன். அனுப்பினதுக்கு அப்புறம் அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணாங்க. இன்டர்வியூ வந்து கோயம்புத்தூர்ல நடந்தது, சேம் நிறைய பேப்பர் வந்திருந்தாங்க, அங்க கோயம்புத்தூர் ஜோன்ல ஆல்ரெடி இருக்கிறவங்க புதுசா வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. அங்க போயிட்டு அங்கேயும் வந்து நிறைய ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் கேட்டாங்க, இந்த ஏரியாவுக்கு இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு நியூஸ் கொடுத்து ரைட் அப் பண்ண சொன்னாங்க. அப்ப அவங்கள்ட்ட கேட்டேன், சார் நான் டிரான்ஸ்லேஷனும் பண்ணுவேன், நான் இதுக்கு முன்னாடி சேனல்ல இருக்கும் இன்டர்நேஷனல் நியூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேமா இதையும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் பேப்பர் ஒன்று பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தாங்க. அதையும் டிரான்ஸ்லேட் பண்ண அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ரவுண்ட் இன் பர்சன் இன்டர்வியூ பண்ணுவாங்களா அதையும் பண்ணாங்க. அதுல நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணேன். அந்த இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதும் அவங்க கேட்டாங்க, நீங்க டெல்லி பிரைம் டைம்ல ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா வந்து என்னால அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. காரணம் என்னன்னா ஆதன் வந்து ரொம்ப குட்டி பையன், அவனை நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டு அவனை ஒரு பக்கம் ஸ்கூலில் விட்டுட்டு அந்த டைமிங்கு திரும்ப வர்றது இதெல்லாம் வந்து ஒத்து வராது. அப்பா இங்கே இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அம்மானாலையும் அங்கே வந்து எங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு இருக்க முடியாது. இன்னொன்று அப்பாவோட அப்பா அம்மாவோட சேர்ந்து நம்ம அங்கே வந்து ஷிஃப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அப்பா இல்லை, எனக்கு வந்து கடைசி காலத்தில் இந்த ஊர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அங்க இடம் எல்லாம் வித்துட்டு நான் இங்க வந்தேன், ஸோ இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன் என் கடைசி காலம் முடியற வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட ஆசையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்ல சார் என்னால அது அக்செப்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, என் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி, நான் கூட இருந்துதான் ஆகணும் பையன் கூட. அம்மா சொன்னாங்க, நான் கூட பையனை பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா, ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்ல 2 weeks once அந்த மாதிரி கூட வந்துட்டு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அதுல உடன்படல, அதை நீங்க தனியா அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு நான் அங்க போய் தனியா வேலை செய்யறேங்கிறது வந்து அப்படி என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, வேணாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபரை வந்து நான் டர்ன் டவுன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கரண்டாக வந்து இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டாகவே நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். மோர் தென் 5 to 6 months ஆச்சு, நிறைய ஸ்டோரிஸ் பண்ணியிருக்கேன், இன்டர்வியூலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன வீடியோ பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். பிடிஎஸ் எல்லாம் இருக்கும், பிஹைண்ட் த சீன்லாம் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணேன்னா, நீங்கள் அந்த சிச்சுவேஷனில் பிளஸ் டூ முடிச்சிட்டோ இல்லை ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் எஜுகேஷனை விட்டுட்டு வேலைக்கு போனீங்கனாலும் திரும்ப எந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணி அந்த எஜுகேஷனை நீங்கள் தொடர்ந்தாலும் அதே வைப்பில் உங்களால் ரன் பண்ணி போய் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதாவது மெக்கானிக் ஷெட்டில் நட்டு போல்ட்டு பொறுக்கி கொடுத்த பொண்ணு வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற ஒரு பேர் வருது இல்லையா. ஸோ இதுக்கு காரணம் அந்த படிப்பை விடாதது தான். ஸோ அந்த படிப்பு தான் வந்து ஒரு பொண்ணுக்கு எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் சொல்ல வரேன். அந்த பொண்ணு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கும் இது வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ரொம்பலாம் இல்லைனாலும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சமாவது 1% அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும், ஏதாவது பண்ணுவாங்க பார்த்து படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அப்புக்குட்டி சத்துமாவை வந்து இப்போ வந்து பரவாயில்ல, பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் வந்து ஸ்கூலில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த பவுடர் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சக்கரை போட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்து விட்டிங்கன்னா சத்துமாவு உருண்டை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
ஸ்கூலுக்கெல்லாம் நான் அதான் கொடுத்து விட்டுட்டு இருக்கேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எது மிச்சம் வைக்கிறானோ இல்லையோ அந்த சத்துமா உரணை மட்டும் மிச்சம் வைக்காம அப்படியே சாப்பிட்டு கொண்டு வந்துடுவான் பாக்ஸ். தேங்க்யூங்க, பாய். அப்புறம் இந்த மாதிரி யாராவது படிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் படிப்பு மேலே கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை பாஸ் பண்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.